கொடுமணல் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கொடுமணல் அகழாய்வு, இது தமிழ் பல்கலைக்கழகம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி ஏஎஸ்ஐ மூணு சேர்ந்து தான் இங்க தொழிலில் வந்தாங்க. பெரியார் சார் சுப்ராயில் அவர்கள் 1986 பிறகு ஏற்பட்ட அகழாய்வு தான் முதன்மையான அகழாய்வு. இது கொங்கு நாட்டுக்கான முக்கியமான அகழாய்வு. கொங்கு நாட்டு பகுதியில் கொடுமணல் ஈரோட்டுக்கு அருகில் உள்ள ஒரு முக்கியமான சங்க காலத்து வணிக நகரம். நீங்க அங்கனானூர் பாடல்கள் கூட பார்த்திருக்கலாம், கொடு மனம் என்ற பெயர் சுட்டப்பட்டிருக்கும். அது பிற்காலத்தில் கொடு மணல் என்று பெயர் மறிவிருக்கின்றன. இங்க பாத்தீங்கன்னாக்க பொன்னோடு வந்து கரியோடு பெயர்தல் என்ற ஒரு சங்கப்பாக்களை உறுதி செய்கின்றன. யவனர்கள் அதாவது இப்ப இருக்கிற கிரேக்க ரோமானியர்கள் சங்க காலத்தில் இங்கு வந்து பொன்னை கொடுத்து விட்டு கரி என்ற மிளகை இங்கு வாங்கி சென்றிருக்கிறார்கள். அப்படியாப்பட்ட ஒரு முக்கியமான வணிக நகரமாக இந்த கொடுமணல் இயங்குகின்றன. இங்கு இங்கும் பெருங்கற்காலத்தை சேர்ந்த சில அகழாய்வு புலிகளும் இருந்திருக்கின்றன, சங்க காலத்தை சேர்ந்த புலிகளும் இருந்திருக்கின்றன. இது செய்யப்பட்ட அகழாய்வுகள் முக்கியமானது. பேராசிரியர் சுப்ராயில் அவர்கள் பேராசிரியர் ராஜன் அவர்கள் உருவாக்கப்பட்ட அகழாய்வு ரொம்ப முக்கியமான அகழாய்வு. நெக்ஸ்ட் வாங்கினேன். இது கொடுமணல் செய்யப்பட்ட அகழாய்வு. நெக்ஸ்ட் வாங்க. இது இந்த கழுத்திட்டை கழுப்பதுக்கை போன்ற அமைப்புகளை பெருங்கற்காலத்தை சேர்ந்தது. நெக்ஸ்ட் வாங்க. இதுதான் இந்த கொடுமணல் பகுதி 2014 முடிவடைந்த அகழாய்வுகள். அடுத்தது வாங்க. இந்த இது வந்து கல் வட்டம் கொஞ்சம் இருங்கண்ணே. இந்த பகுதி பாத்தீங்கன்னாக்கா கல் வட்டங்கள் வந்து ஒரே பகுதிகள் வந்து அந்த காலநிலைக்கு மறுமாறும் ஜியோகிராபிக்கல் கண்டிஷன் சொல்லுவாங்க. நீங்க ஏற்கனவே செம்பியன் கண்டீரோ இல்ல ஆதிச்சநல்லூரோ பாத்தீங்கன்னாக்கா முதுமக்கள் தாலியோட வெறும் முதுமக்கள் தாலி மட்டும்தான் இருக்கும். அங்க வந்து பாறைகளை பயன்படுத்துற மரபு இல்லாம இருந்திருக்கு. இந்த பகுதிகள் கொங்கு பகுதிகளை பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலான இடுமுறைகள்ல தாலிகளையும் பயன்படுத்துற முறை இருந்திருக்கு, கற்களையும் பயன்படுத்தி அடக்கம் செய்ய முறைகளை கைப்ப. நெக்ஸ்ட் வாங்க. இங்க எடுக்கப்பட்ட அந்த புலி உருவ பொம்மைகள் சிவப்பு நிறப்ப மட்பாண்டங்கள். நெக்ஸ்ட் வாங்க. அது சூதுபவள மணிகள் வந்து ரொம்ப முக்கியம், கார்லியன் பீட்னு சொல்லுவாங்க. இந்த சூதுபவள மணிகள் கொடுமணலில் தான் அதிகமாக கண்டெடுக்கப்பட்டதாக ஆராய்ச்சியாளர்கள் இதுவரை சொல்கிறார்கள். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்துருங்கண்ணா. நெக்ஸ்ட் வந்துருங்க. அடுத்த தகவலாகி போகலாம். இது கார்னியலின் பீட்ஸோட வெரைட்டி, நிறைய வெரைட்டி இருக்கும். நீங்க கார்னியலின் பீட்ஸை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா இது இது வந்து இந்த கிரீன் கலர்ல உள்ள அக்கேட் வகையை சார்ந்த மணி வகைகள். நெக்ஸ்ட் வாங்கண்ணா. இந்த கார்னியல் பீட்ஸோட வகைகள் கொடுமணல் அகழாய்வில் எடுக்கப்பட்டது. நெக்ஸ்ட். இது வந்து கிளாஸ் பீட்ஸ் சொல்லுவாங்க, அதாவது குவார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த குவார்ட்ஸ் பாத்தீங்கன்னாக்கா கொடுமணல் பகுதிகளை பாறை பாறையாக ஒரு ரா மெட்டீரியல் இருந்து எடுத்து தான் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட். இங்க வந்து தொழில் கூடங்கள் நிறையா இருந்திருக்கின்றன. இங்க பாத்தீங்கன்னா சங்கருக்கும் தொழில், சங்க இலக்கியங்கள் பதிவு செய்யக்கூடிய இந்த சங்கருக்கும் தொழில்கள் வந்து இங்கு சங்கு அறுத்து வளையல்களாக மணிகளாக செய்யப்பட்ட தொழில் கூடங்கள் கொடுமணல் பகுதியில் இருந்திருக்கின்றன. நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வாங்க. இது இரும்பு உறுப்புகள் செய்யப்படுற இடம். நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் வாங்க. இது அந்த பாருங்க, நீங்க இந்த ஸ்லைடு வைங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி கடற்கரை பகுதிகள் இல்லாம ஒரு பகுதிகளில் சங்கு எடுத்துட்டு வந்து சங்கு வளையல்கள் அல்லது சங்கு மணிகள் செய்யப்பட்ட இடமாக கொடுமணல் இருந்திருக்கின்றன. நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்துருங்கண்ணா. அங்கு கிடைக்கப்பட்ட இரும்பு கருவிகள். இது பொன்னாலான ஆபரணங்கள், கொடுமணல் பகுதியில் எடுக்கப்பட்ட பொன்னாலான ஆபரணங்கள்.